என்ன சார் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து டியூஸ்டே ஆர் வெனஸ்டே இருந்துச்சு, இப்போ என்ன சார் நாளைக்கு மாற்றிட்டாங்க, வெனஸ்டே நாளைக்கு வந்து போடுறாங்களே சார், ஏதாவது ஒரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து ஃபுல்லாக எங்களுக்கு ஸ்பீடாக வந்து முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. அதனால் கேஸ் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு, நடந்தது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து விசாரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இடபிள்யூஎஸ் கேஸ் டுமாரோ ஆஃப்டர் சென்டர்ஸ் ரெக்யூஸ்ட் ஃபார் அர்ஜென்ட் லிசட்னிங் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து நடக்கும், இனி அப்டேட் கிடைச்சாலும் ஃபாஸ்ட் சொல்லுவோம். இனி ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு இனி அப்டேட் இருக்கா அப்படிங்கிறதையும் ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். இப்போ பாருங்க, இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆன் டூஸ்டே அக்ரிட் டு லிஸ்ட் அ கேஸ் ரிலேட்டட் டு இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் இன் நீட் ஆல் இந்தியா கோட்டா டுமாரோ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நாளைக்கு 5/1/2022 வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. வித் ப்ரூஃபோடு போன வீடியோலையும் போட்டோம், இதுவுமே கரெக்டாக தான் போடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர் கொண்ட குழு வந்து அந்த நவம்பர் 28லேருந்து ஜனவரி 1 வரைக்கும் அவங்க வந்து ஃபுல்லாகவே அவங்க வந்து இது பண்ணாங்க, கருத்துக்களை சேகரித்து வந்தாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபைல்ஸ் அவிட்டபிட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இடபிள்யூஎஸ் கேஸ் இல்லாமல் ஆல் இந்தியா கோட்டா ஸ்டார்ட் பண்ண முடியாது. மற்றபடி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிலாம் இருக்குது. அதர் ஸ்டேட்ஸில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஓபிசி அன்ரிசர்வ்ட் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கம்யூனிட்டி தான் வச்சுருக்காங்க. அதனால் அது ஒரு பாதிப்பாகவே இருக்குது. நம்ம ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து 65% வந்து நம்ம நடத்தி முடிச்சிடலாம். சில ஸ்டேட்ஸில் வந்து இந்த ஆல் இந்தியா கோட்டா ஓபிசி இடபிள்யூஎஸ் வச்சு தான் நடக்குது. அதனால தான் ஃபாஸ்டஸ்ட்டாக முடிக்க அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக முடியும், நாளை விசாரிக்க கோரிக்கை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து முடிஞ்சிடும். சுப்ரீம் கோர்ட்லேருந்து நாளைக்கு இது வந்துருந்துச்சுன்னா ஆல் இந்தியா கோட்டா வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆல் இந்தியா கோட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து அக்ரி வெட்டினரிக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாளைக்குங்கிறத டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், மத்திய அரசு கோரிக்கையை ஏற்று நாளையே வழக்கை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு குறித்த வழக்கு நாளை விசாரணை. இடபிள்யூஎஸ் வழக்கை நாளை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கிங் நியூஸ், நம்ம தான் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம்.